ஓ ப்ரோக்ராமிங். அப்போ ப்ரோக்ராமிங்னாலே என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ரெண்டும் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த கண்ட்ரோல் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும், எது நார்மல் ஸ்டேட்மெண்ட், இப்படி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் ஹாய் இப்படி கொடுக்குறதெல்லாம் நார்மல் ஸ்டேட்மெண்ட், இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் இப்படி கொடுக்குறதெல்லாம் நார்மல் ஸ்டேட்மெண்ட். அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னது? கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நல்லா பாருங்கள், முதல்ல ரெண்டு நம்பர் வாங்குகிறோம். இப்போ நான் வந்து இதோட சின்டாக்ஸ் எழுதுகிறேன், சரியா? சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது? ரெண்டு நம்பர் வாங்கணும். சின்டாக்ஸ் எழுதுறத இங்கிலீஷில் அல்காரிதம் இல்லை சூடோ கோட் மாதிரி எழுதுகிறேன். இப்போதைக்கு நான் அல்காரிதமாக எழுதுகிறேன். கெட் நம்பர் ஒன், அடுத்தது கெட் நம்பர் டூ, இது ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போது இஃப் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, சே நம்பர் ஒன். அதர்வைஸ் இஃப் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் ஒன், சே நம்பர் டூ. அதர்வைஸ் இப்போ நான் எழுதியிருக்கிறது புரியுதா பாருங்கள், சே போத் ஆர் சேம். இதுதான் ரெண்டு நம்பர் வாங்கி அந்த ரெண்டு நம்பரில் எது பெருசு எது சின்னது அப்படின்னு பார்க்குறத இங்கிலீஷில் எழுதுறது. அப்போ நான் முதல்ல இதை இங்கிலீஷில் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ இங்கிலீஷில் எழுதுனதை, இப்போது இங்கிலீஷில் எழுதுனதுக்கு ஃப்ளோ சார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள், எப்படி எழுதுறேங்கிறது பாருங்கள். இது ஸ்டார்ட், சரி ஃப்ளோ சார்ட் வர இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்னது? அடுத்தது ரெண்டு நம்பர் வாங்குறது. அப்போது கெட் டூ நம்பர்ஸா இல்லை கெட் நம்பர் ஒன், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் பண்ண வேண்டியது. சரி அப்போ அதை எழுதிக்கலாமா? கெட் நம்பர் ஒன் எழுதிக்கலாமா? கெட் நம்பர் ஒன். சரி அடுத்தது இதே தாங்க நான் பண்ணணும், கெட் நம்பர் டூ இல்லையா? அடுத்தது இதே ஸ்டெப்பு தான் நான் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? கெட் நம்பர் டூ. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது? இங்கே பாருங்கள், அதுக்கு இப்படி படம் வரைஞ்சிக்கிறேன். இது ரெண்டில் எது பெருசு? ஏன்னா பெருசாக இருந்தால் ஒரு ரூட்லேயும் சின்னதாக இருந்தால் இன்னொரு ரூட்லேயும் போகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் எந்த ஸ்டெப்பில் நிற்கிறேன்? மூணாவது ஸ்டெப்பில் நிற்கிறேன். நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூவா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ரெண்டு ரூட், இருந்தால் ஒரு ரூட் இல்லைன்னா ஒரு ரூட். அப்போ அதுக்கு மேலே நான் என்ன எழுதிக்கலாம்? நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவாக இருக்குது அப்படிங்கிறது உண்மைனா, உண்மைக்கு இங்கிலீஷில் என்னது? ட்ரூ. அப்படி இருந்தால் இங்கே ட்ரூன்னு எழுதிக்கோங்க, சரியா? அந்த இடத்துல ட்ரூன்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா, இல்லைனாங்கிறதுக்கு இங்கே ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. சரி இந்த இடத்துல ஃபால்ஸ்னு எழுதியாச்சு, சரியா? இப்போது இருந்தால் என்ன பண்ணணும்? இருந்தால் என்ன சொல்லிடலாம்? இஃப் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, நம்பர் ஒன்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. அங்கே சேன்னு போட்டிருக்கோமா, இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுங்க. என்னென்னு பிரிண்ட் பண்ணணும்? நம்பர் ஒன், அதை பிரிண்ட் பண்ணிடுங்க. அந்த பிரிண்ட்டுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஜாவாவில் சேர்த்துக்கலாம், அது தனி ஸ்டோரி. இப்படி சேர்த்துக்கோங்க நம்பர் ஒன் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு ஒன்று சொல்கிறேன், அதை செக் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன சொல்லுவீங்க? நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்னான்னு பாருங்கள். அதானே எழுதியிருக்காங்க, அப்போ அதை நான் இங்கே எழுதுகிறேன், நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்னா அப்படின்னு நான் பார்க்குறேன். கரெக்டா? இது கிரேட்டர் தேன் நம்பர் ஒன், கிரேட்டர் தேன் நம்பர் டூவான்னு பார்க்குறேன். ஆமான்னு இருந்துச்சுன்னா அது ட்ரூவாக இருந்தால், அது ஃபால்ஸாக இருந்தால். அது ஒருவேளை ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த இடத்துல, அது ஒருவேளை ட்ரூ அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு, அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிடலாம்? இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. எதே மாதிரி? இதே மாதிரி. சாரி, இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எனக்கு நம்பர் டூன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இதானே எழுதியிருக்கோம்? அப்போ இங்கே நம்பர் டூன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அதே பாக்ஸை போட்டு நம்பர் டூன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்னென்னு பிரிண்ட் பண்ணிடலாம்? போத் ஆர் சேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாமா இந்த இடத்துல? கரெக்டா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடலாம். பிரிண்ட் போத் அப்படின்னு கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஸ்டாப் அப்படின்னு ஒன்று கீழே எழுதிக்கலாம். இது யாருக்காவது புரியாமல் இருக்கா?
இது புரிஞ்சிருச்சுனா ப்ரோக்ராம் புரிஞ்சிரும் இது புரியலனா ப்ரோக்ராம் புரியாது அப்ப இது மூணுத்தையும் சேர்த்து கடைசியா கீழ ஸ்டாப் எழுதிக்கலாம் இதுல யாருக்கு சந்தேகம் இல்ல சந்தேகம் இல்லைனா இதை தான் ப்ரோக்ராமாக எழுத போகிறோம் எப்படி நம்பர் ஒன் அப்போ நம்பர் ஒன் நம்பர் டூனா ஜாவாவில் ஸ்ட்ரெயிட்டாக நம்பர்னு சொல்ல முடியாது இன்டீஜர் கொடுத்து நம்பர் வந்து வாங்கிக்கிறோம் ஏதோ ஒரு நம்பர் இன்டீஜர் நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டூ ஏதோ ஒரு நம்பர் அந்த எந்த நம்பரை கடைசியாக முடிவு பண்ணிக்கலாம் அது எப்படி யூசர்கிட்டருந்து வாங்குறது எப்படி செக் பண்ணுறது அதை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்போது எந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் பாருங்கள் நம்பர் ஒன்னை முடிச்சிட்டோம் நம்பர் டூவை முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஸ்டெப்பு தானே பண்ணணும் இந்த ஸ்டெப்பை தான் நான் இங்கே பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ அப்படி இருந்தால் இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும் ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து இங்கே செமிகோலன் கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் ஒன் இது யாருக்கெல்லாம் புரியலை இப்போ நம்ம எதை முடிச்சிருக்கோம் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவாக இருந்தால் நம்பர் ஒன்னை ப்ரிண்ட் பண்ணுறதை முடிச்சிருக்கோம் இது யாருக்கெல்லாம் புரியலை புரியுது ஓகே இது புரியுதா சரி அப்போ அடுத்த ஸ்டெப் போயிடலாமா இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா அதர்வைஸ்க்கு பதிலாக ஜாவாவில் எல்ஸ் நாலாவது ஸ்டெப் எழுதுறேன் பாருங்கள் இந்த நாலாவது ஸ்டெப்பை இங்கே எழுதுறேன் அப்படி இல்லைன்னா தான் இங்கே வரணும் எல்ஸ் இஃப் நம்பர் டூ கிரேட்டர் தென் நம்பர் ஒன் அப்படி இருந்தால் இருந்தால் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் டூ இதுவரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா அப்படியும் இல்லைன்னா அப்போ நம்ம இப்போ எந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்னாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம் அப்படியும் இல்லைன்னா அதாவது அங்கேயும் ஃபால்ஸ்னு இருந்தால் இந்த இடத்துல ஃபால்ஸ்னு இருந்தால் ஒரு எல்ஸ் எழுதி ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போத் ஆர் சேம் அப்படிங்கிறத டபுள் கோட்ஸில் கொடுத்துட்றோம் அவ்வளோதான் இந்த எல்ஸை முடிச்சிடுறோம் இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் மறந்துடக்கூடாது ஏன்னா இது உண்மையாக இருந்தால் இதுதான் பிளாக் இப்போ பெரிய மெத்தட் இப்போ நான் இதை அப்படியே கொண்டு போய் மெயின் மெத்தடில் கொண்டு போய் வைக்க போகிறேன் இந்த லைனை அப்படியே என்னோடய மெயின் மெத்தடில் இங்கே கொண்டு போய் வச்சிட போகிறேன் மெயின் மெத்தட்லேயோ இல்லை இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தடில் வைக்க போகிறேன் சரியா இப்போ பாருங்கள் இந்த இந்த இடத்துல நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் 55 65 ஏதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூவில் இப்போது இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தட் லைன் நம்பர் 13லேருந்து லைன் நம்பர் 26 வரைக்கும் இருக்குது இங்கே இங்கே கிளிக் பண்ணாலே அது காட்டும் லைன் நம்பர் 26 27 வரைக்கும் இருக்குது சரியா இந்த டெஸ்ட்டுங்கிறது இந்த இந்த இஃப் வந்து லைன் நம்பர் 17லேருந்து 19 வரைக்கும் ஒரு இஃப் எல்ஸ் இஃப் 21லேருந்து 23 வரைக்கும் அடுத்து ஒரு எல்ஸ் 24 26 25 27 அது இதுதான் பிளாக் அப்போ மெத்தட் வந்து பெருசு பிளாக் சின்னது சரி இப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன் எப்படி கால் பண்ணுறது மை ஃபஸ்ட் ஜாவா மை ஃபஸ்ட்லாம் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இதுக்கு ஆப்ஜெக்ட் எம்எஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் நியூ மை கண்ட்ரோல் ஸ்பேஸ் அவ்வளோதான் எம்எஃப் டாட் டெஸ்ட் அதுவே காமிச்சிரும் என்டர் இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன் இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 65 எது பெருசுங்கிறத காட்டிடுச்சு ஏன்னா 55 65 தான் நான் கொடுத்துருந்தேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்போ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டுனா என்னது இந்த பாருங்கள் இந்த இடத்துல இஃப் எழுதிட்டோன்னா இது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைன் நம்பர் 18 19 20 ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த லைன் ஒர்க் ஆகாது இந்த கண்டிஷன் உண்மையாக இருக்கணும் அப்படி இல்லை இது உண்மையாக இல்லைன்னா அடுத்ததுக்கு போயிடும் அடுத்த இஃபுக்கு போயிடும் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால்தான் இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் தான் இந்த லைன் நம்பர் 22 23 24 எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி இல்லைனா அடுத்ததுக்கு போயிடும் இங்கே போயிடும் அப்போ இதுதான் கண்டிஷனல் ஒரு கண்டிஷனை கொடுத்து செக் பண்ணுறது அப்போ அந்த கண்டிஷன் உண்மையாக பொய்யா அப்போ இந்த இஃப் எதுக்கு தெரியுமா வெயிட் பண்ணும் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நம்பர் ஒன் கிரேட்டர் தேனா நம்பர் ஒன் லெஸ் தேனா அதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது அது உங்கள் அது டெவலப்பருக்கு என்ன இஷ்டமோ அதை அவர் கொடுக்குறாரு இந்த இடத்துல கிடைக்கிற ரிசல்ட் அந்த ரிசல்ட் வந்து ட்ரூவா அல்லது ஃபால்ஸா அதை தான் அது பார்க்கும் புரியுதா அப்போ நான் ட்ரூவா ஃபால்ஸா அதாவது இஃப் என்ன பார்க்கும் இந்த இடத்துல வர்ற ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா இது அப்படி ட்ரூவாக இல்லைன்னா அடுத்தது அதுவும் ட்ரூவாக இல்லைன்னா அடுத்தது இப்படி பார்க்கும் அப்போது எனக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு டவுட்
அப்போ இப்படி இஃப் கொடுத்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இஃப் கொடுக்கணுமா? எல்ஸ் இஃப் கொடுத்தாலே கண்டிப்பாக எல்ஸ் கொடுக்கணுமா? எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் இஃப் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், கொடுத்துக்கலாம். இது மட்டும் ரன் ஆகும், இப்படி இருந்தால் மட்டும் 65 பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை, அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ எல்ஸ் இஃப், இப்போ இஃப் அப்படி கொடுத்துட்டேன், அடுத்து எல்ஸ் இஃப் கொடுத்துட்டேன், எல்ஸ் கட்டாயமா அப்படின்னா எல்ஸும் கட்டாயம் கிடையாது, தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு இஃப்க்கு எல்ஸ் இஃப் கட்டாயமா? இல்லை. எல்ஸ் கட்டாயமா? இல்லை. ஒரு நம்ம முடிவு பண்ணுறது தான் அதெல்லாம் கட்டாயமா இல்லையாங்கிறது. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இஃப் எழுதினாதான் எல்ஸ் இஃப் எழுதணும். நேரடியாக இஃப்க்கு இஃபே இல்லாமல் எல்ஸ் இஃப் எழுதக்கூடாது, அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி எல்ஸ் அப்படிங்கிறத கடைசியாக தான் எழுதணும் இஃப்க்கு. ஏன்னா இது இல்லை இப்படி இருந்தால், இஃப்னா இருந்தால், இப்படி இருந்தால் இது, இப்படி இல்லை அப்படிங்கிறதுல, அப்படி அப்படி இல்லைன்னா இப்படி இருந்தால் இது, எப்படியுமே இல்லை அப்படின்னா இது, அவ்வளோதான். சரியா? இது புரியுதா? அப்போ ஒரு இஃப்க்கு அப்போ இதே மாதிரி எத்தனை எல்ஸ் இஃப்ங்க வச்சுக்கலாம், எத்தனை எல்ஸ் இஃப் நமக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை நம்ம எல்ஸ் இஃப் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்ஸ் இஃப் கொடுத்து தான் எல்ஸ் கொடுக்கணுமா? அப்படிலாம் கட்டாயம் இல்லை. அப்படி எல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கடைசியாக இருக்கணுங்கிறத மட்டும் குறித்து வச்சுக்கணும். நான் ஒருவேளை இப்போ எல் இஃப் எல்ஸ்னு கொடுத்தேன்னா இப்போது போத் ஆர் சேம்னு வரும். என்னங்க போத் ஆர் சேம்னு வருது இந்த இடத்துல? நம்பர் ஒன் கிரேட்டர் தான் நம்பர் டூ. அப்படி இல்லைன்னா பாருங்களேன், நான் இங்கே 55, 65 கொடுத்துருக்கேன், ஆனால் எப்படி போத் ஆர் சேம்னு வருது? அதான் இந்த இந்த கண்டிஷன் உண்மை இல்லை. அப்படி இல்லைன்னா டெவலப்பர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சிஸ்டம் செஞ்சு கொடுத்துருவோம், மற்றபடி வேறு எதுவும் செய்யாது. ஏன் அது போத் ஆர் சேம் இல்லையா? எல்லாம் இது ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இப்படி செஞ்சு கொடுத்துருவோம். இவ்வளோ தான் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் பற்றி. இது சாதாரணமாக இப்படி நம்ம எழுதுறது. அப்போ இதில் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவாக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போதே இந்த இடத்துல நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும் போதே நான் இங்கே போயிட்டு இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து இதை செக் பண்ணும். இந்த கண்டிஷனே உண்மையாக இல்லைன்னா உள்ளே வந்து இதை செக் பண்ணாது. இப்போ நான் இதை உண்மையாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்றேனே, இதை 45 கொடுத்துக்கிட்றேனே. இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு என்னென்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் 50 கொடுத்துட்டோமா, இந்த இடத்துல நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன், அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரெண்டு அவுட்புட்டும் வர்றது புரியுதா? ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு ஒரு இஃப். இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ ஒரு இஃப்புக்குள்ளே இப்படி இஃப் கொடுக்கலாம், அந்த இஃப்க்கு எல்ஸ் கொடுக்கலாமா, அந்த இஃப்க்கு நான் எல்ஸ் இஃப் கொடுக்கலாமா, எல்லாமே கொடுக்கலாம். சரி, இப்போ இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இஃப் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு பார்க்காது, இந்த இடத்துல கிடைக்கிற ரிசல்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு தான் பார்க்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன்ட்ட வந்து ஒருத்தர் இப்படி கேட்குறார், நான் பூலியன் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ரிசல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ரிசல்ட்டில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் பார்ப்போமா? இந்த பாருங்களேன், இந்த ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு ட்ரூ. புரியுதா? ஆ, அப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நேரடியாக இப்போ நான் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்கலாமா? ரிசல்ட்டோட வேல்யூ ட்ரூ தானே? ஆமாம் சார். அப்போ நான் நேரடியாக இந்த இடத்துல ரிசல்ட்னு கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அதே அவுட்புட் தான் வரும். இப்படி ட்ரூன்னு கொடுக்கலாம். சரி, இப்படி ட்ரூன்னு கொடுக்குறது சரி. இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்குது? இந்த நம்பர் ஒன் கிரேட்டர் தான் நம்பர் டூ அப்படிங்கிறது ட்ரூவாக ஃபால்ஸானு இருக்குது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு கண்டிப்பாக இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா. அப்போ நான் நேரடியாக ரிசல்ட்டில் இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுக்கலாமா, இல்லை இது தப்பா அப்படின்னு கேட்டால் இப்படியும் கொடுக்கலாம். ஆனால் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இஃப் எப்பவுமே ட்ரூவாக இருக்கும், அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கே ப்ரோக்ராம் போகாது. இப்படி கொடுக்குறதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த இடத்துலையே அது காமிக்குது பாருங்கள், இஃப் இங்கே ட்ரூன்னு எழுதின உடனே அது என்ன காமிக்குது? இங்கே எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்குது பாருங்கள்.
அந்த அண்டர்லைன் பண்ணதை போய் பார்த்தோம்னா டெட் கோட். ஆமாம், எப்பவுமே மேலே ட்ரூவாக இருக்கும், அப்புறம் எப்படி இந்த இடத்துக்கு போக முடியும்? இந்த இடத்துல டெட் கோட் அப்படின்னு காமிக்குது. ஏன் டெட் கோட்? எப்பவுமே இஃப் ட்ரூ, அதனால தான் டெட் கோட். அப்போ நம்ம இந்த மாதிரி சில இடங்களில் தேவைப்படும், அப்போ கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா தப்பு இல்லை. இப்போ நான் ஒருவேளை இந்த இடத்துல இஃப் ட்ரூவுக்கு பதிலாக இஃப் ஃபால்ஸ் கொடுத்தேன்னா? ஃபால்ஸ் கொடுத்தா தப்பாக கரெக்டாக, இப்போ ட்ரூ கொடுத்தா எந்த எரரும் காட்டலை. அப்போ நான் அடுத்து ஃபால்ஸ் கொடுத்து பார்க்குறேனே அப்படின்னு இங்கே ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஃபால்ஸ் கொடுத்தா எரர் இந்த பாருங்கள், இந்த லைன் எல்லாம் டெட் கோட். ஏன்? இது எல்லாமே ஃபால்ஸ். அப்போ இந்த லைனுக்கே போக மாட்டோம்ல, லைன் நம்பர் 20லேருந்து 26 வரைக்கும் போக மாட்டோம்ல. அப்புறமா நம்ம எதுக்கு இதை கொடுக்கணும்? அதனால தான் அப்போ ட்ரூவோ ஃபால்ஸோ கொடுக்கலாம், தேவைப்படுற இடத்துல கொடுக்கலாம், இப்படி நேரடியாக கொடுக்கலாம். சரி, நேரடியாக கொடுக்குறதுல எப்படி பிரச்சனை இருக்குன்னா, இப்படி ரிசல்ட்டுன்னு நேரடியாக கொடுக்கலாம். அந்த ரிசல்ட்டு ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ட்ரூவாக இருந்தால் இது வரும், ஃபால்ஸாக இருந்தால் இது வரும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கிரேட்டர் தேன் சிம்பிள். இதே மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம், டபுள் ஈக்குவல்ஸ் டூ. இப்போ டபுள் ஈக்குவல்ஸ் டூ எப்படிங்கிறது பாருங்கள். இப்போது எனக்கு ரெண்டு நம்பரில் எது பெருசுன்னு எனக்கு ப்ரோக்ராம் வேண்டாம், ரெண்டு நம்பரும் சமமாக சமம் இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்போதைக்கு நான் இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்பர் ஒன் டபுள் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் டூ. அப்போது ஒரே ஒரு ஈக்குவல்ஸ் டூ கொடுத்தா அசைன்மெண்ட் பண்ணுறது, வலது பக்கம் இருக்கிற வேல்யூவை இடது பக்கம் அசைன் பண்ணுறது. ரெண்டு ஈக்குவல்ஸ் டூ கொடுத்தா நம்பர் ஒன்றும் நம்பர் டூவும் சமமாக சமம் இல்லையா? இப்போ நான் இந்த இடத்துல ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணால் ரெண்டும் சமமாக இருந்தால் ட்ரூன்னு கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு கிடைக்கும். இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ரிசல்ட் ஃபால்ஸ். ஏன்? நம்பர் ஒன்றும் நம்பர் டூவும் வேறு வேறு நம்பர்ஸ். இப்போ ரெண்டையும் ஒரே நம்பராக கொடுக்குறேன், நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டையும் ஒன்றா கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ ரிசல்ட்டுங்கிறது ட்ரூ. அப்போ இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? சிங்கிள் ஈக்குவல்ஸ் டூ பார்த்துட்டோம், இப்போ டபுள் ஈக்குவல்ஸ் டூ பார்த்துட்டோம். சரி, இது வந்து ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்குறது, வலது பக்கம் இருக்கிற வேல்யூ இடது பக்கம் இருக்கிற வேல்யூ ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறது. இப்போது அடுத்து நம்ம பார்க்குறது ஈக்குவல் இல்லையான்னு பார்க்குறோம். நம்பர் ஒன் நாட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டூ. இது புரியுதா? நம்பர் ஒன் நாட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டூவா? இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே 55. அப்போ நாட் ஈக்குவல்ஸ் டூவான்னு பார்த்தா ஃபால்ஸ். சரி, நான் இது வேறு வேறு நம்பர் கொடுக்குறேனே, 52 கொடுத்து பார்ப்போமே. இப்படி கொடுத்து பார்த்தோன்னா நம்பர் ஒன் நாட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டூ ட்ரூ. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ், சின்ன சின்ன ஆப்ரேட்டர்ஸ். இதில் நிறைய ஃபன் பண்ணி பார்க்கலாம், ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போக இப்போ உங்ககிட்ட காட்டின மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். இதோடு சேர்ந்து நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது அதையும் சேர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர் பெருசா, ரெண்டு நம்பரில் எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நீங்கள் மூணு நம்பரில் எது பெருசு எது சின்னதுங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்கான ஐடியா வந்து என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ நான் மூணு நம்பருக்கு செக் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் மூணு நம்பருக்கு, இப்போ இன்டீஜர் நம்பர் 3 ஈக்குவல்ஸ் டு ஏதாவது ஒரு நம்பர் 45 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இஃப் நம்பர் ஒன் இது கரெக்டானு பாருங்கள். இதுக்கான ஃப்ளோ சார்ட்லாம் போடுறதா இருந்தால் பெருசாக எழுதணும். எப்பவுமே இனிமேல், அதாவது இது வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் சின்டாக்ஸ் கீவேர்ட்ஸ் முக்கியம். எக்ஸ்டென்ஸ் என்ன பண்ணும், இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன பண்ணும், கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், நியூ கீவேர்ட் என்ன பண்ணணும், மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணணும், மெத்தட் எப்படி கால் பண்ணணும், அந்த சின்டாக்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் முக்கியம். ப்ரோக்ராமிங்கில் சின்டாக்ஸ் முக்கியம் கிடையாது, ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ண போகிறோம் ரெண்டு விஷயம் தெரியணும். ப்ரோக்ராமிங்கில் ஒருத்தர் ப்ரோக்ராமிங் நல்லா கற்றுக்கணுன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான். சரியா? அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன வேணும், நான் எதுக்காக இந்த ப்ரோக்ராம், கடைசி ஃபைனல் ரிசல்ட் என்ன, ஃபைனல் அவுட்புட் என்ன, அந்த கோல் மைண்டில் இருக்கணும் நம்பர் ஒன். நம்பர் டூ வெரி இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடுத்து நான் செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன. இப்போ அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 1000 ஸ்டெப்பு தேவைப்படலாம். 1000 ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பு எனக்கு தெரிஞ்சால் போதும், 1000 ஸ்டெப்பும் தெரியணுங்கிற தேவையே எனக்கு கிடையாது. ஏன்னா 1000 ஸ்டெப்பை யோசிக்கிறதுக்கு என்னால் முடியாது, நான் பிகினர். அப்போது வெரி இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தினா போதும்,
ஃபைனல் கோல் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் இதுபடி பண்ண போகிறோம். எப்படி? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. மூணு நம்பரில் எது பெரிய நம்பர்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஏதோ ஒரு நம்பர் சரியா. முதல்ல இதை மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், முதல்ல ப்ரோக்ராமாக எழுதக்கூடாது. முதல்ல இங்கிலீஷில் எழுதணும், இல்லை தமிழில் எழுதணும், இல்லை ஃப்ளோ சார்ட்டில் எழுதணும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறேன். கெட் நம்பர் ஒன். சரி, மூணு நம்பர் தானே. கெட் நம்பர் டூ. சரி, கெட் நம்பர் த்ரீ. சரி, என்ன கேட்டிருக்காங்க? மூணு நம்பரில் எதுப்பா பெருசுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன? நம்பர் ஒன்னை எடுத்து நம்பர் டூவோட கம்பேர் பண்ணணும். இஃப் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? இஃப் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, நம்பர் த்ரீ ஆல்சோ. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? சே நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர். இது புரியுதா? ஒரு ஒரு பாயிண்ட் ஓவர். ஒருவேளை அப்படி இல்லைன்னா, நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் த்ரீ, அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் இது அப்படியே காப்பி பேஸ்ட். கரெக்டான்னு சொல்லுங்கள். அடுத்த ஸ்டெப் இதே தான். இஃப் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் த்ரீ, ஆர் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் அண்ட் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் ஒன். அப்படி இருந்ததுன்னா நம்பர் டூவை கிரேட்டர்னு சொல்லிடுங்க. கரெக்டா? அப்படியும் இல்லை அப்படின்னா அதர்வைஸ். திரும்பவும் இஃப் இது கரெக்டானு பாருங்கள். If number 3 is greater than number 1, if number 3 இது எழுதியிருக்கிறது கரெக்டானு பாருங்க, இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, சே நம்பர் த்ரீ இஸ் கிரேட்டர். இப்போ இதுக்கு படம் வரையணும். இப்போ மூணு நம்பரில் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. நம்ம மூணு நம்பருக்கு இப்படி எழுதியாச்சு. இதுக்கு நம்ம வழக்கம் போல் ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட், இந்த இடத்துல ஸ்டார்ட் போட்டுக்கணும். ஸ்டார்ட் போட்டு அதோட ஃப்ளோ சார்ட் போடணும். இப்படி தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ, பின்னாடி போகப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது அவங்களால ரிட்டனும் வர முடியாது. அதனால் கண்டிப்பாக இதுக்கு பூச்சப்படாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்பர் வாங்கிக்கலாம் சரியா. இதில் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல கெட் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நம்பரை வாங்குகிறேன். சரி, அடுத்தது என்ன பண்ணுறேன்? ரெண்டாவது நம்பரை வாங்குகிறேன். கெட் நம்பர் ஒன். அடுத்தது ரெண்டாவது நம்பரை வாங்க போகிறேன். அடுத்தது மூணாவது, ரெண்டாவது நம்பர் வாங்கிட்டோமா? சரி, அடுத்தது மூணாவது நம்பரை வாங்குகிறேன். மூணையும் ஒரே பாக்ஸில் எழுதுனாலும் எழுதிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நான் சும்மா அப்படி எழுதியிருக்கேன் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கெட் நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ இது வாங்கியாச்சு. நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அதுக்கான படம் வரைகிறேன் பாருங்க. நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவா? கரெக்டா? நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? அது ஆமாவா அது இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஆமாவா இருந்தால் என்ன பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதுலேருந்து அங்கே என்ன இங்கிலீஷில் எழுதியிருக்கோமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் டூவா, நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஸ்டெப் ஃபைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டெப் ஃபைவ்ல இதை பண்ணியிருக்கோம். அடுத்தது பண்ண போகிறோம். நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் த்ரீயா அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது? அதுக்கு இன்னொரு ஒரு ஃப்ளோ சார்ட், இந்த இடத்துல இன்னொரு ஒரு டப்பாவை போட்டு விட்டுற வேண்டியதான். அப்படி இருந்ததுன்னா நான் சொல்கிறதுல ஏதாவது கஷ்டமோ புரியாமலோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்பர் ஒன் தள்ளி எழுதுவோமா? நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் த்ரீயா அப்படின்னும் பார்க்குறேன். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு முடிச்சிடலாம்.
இப்போ எந்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிருக்கோம் யாராவது சொல்றீங்களா? உக்து வரைக்கும் சார். சூப்பர், நம்பர் ஒன்னு முடிச்சிடலாம். இப்படி படம் வரைஞ்சிட்டு இது ஆரம்பத்தில் கொஞ்சம் இது என்னங்க ஸ்லோவாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போக போக இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், நல்ல கிரிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரூவாக இருந்தால், ஃபால்ஸாக இருந்தால் தான் சிக்ஸ்த்து ஸ்டெப்புக்கே போகிறோம். ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தால் தான். அப்போ சிக்ஸ்த்து ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது? சிக்ஸ்த்து ஸ்டெப்புக்கு இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கோமா? இது மொத்தமாக வருதா? இதை காப்பி மொத்தமும் சரி, நம்ம படமே வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஃபால்ஸாக இருந்தால் இந்த இடத்துக்கு போகிறேன். இந்த இடத்துக்கு போய் என்ன செக் பண்ண போகிறேன்? நம்பர் டூ கிரேட்டர் தென் நம்பர் த்ரீயா? நம்பர் த்ரீயா அதானே எழுதியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்பர் டூ கிரேட்டர் தென் நம்பர் ஒன்னானும் பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்பர் டூன்னு கொடுத்துடலாம். இந்த படம் வரைகிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்னானும் பார்க்கணும். அப்படியும் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு முடிச்சிடலாம். இந்த இடத்துல நம்பர் டூ தாங்க பெருசு அப்படின்னு முடிச்சிடலாம். கரெக்டா? இப்போ நான் நம்பர் ஒன் நம்பர் டூக்கு நான் வரைஞ்சிட்டேன். அப்போ நீங்கள் நம்பர் த்ரீக்கு ட்ரை பண்ணிட்டு வரலாமா, இல்லை நான் சொல்லணுமா? நான் ட்ரை பண்ணுறேன் சார். சரி, அப்போ எனக்கு என்ன வேணும்னா, ப்ரோக்ராம் கூட வேண்டாம், இங்கிலீஷில் வேணும். இங்கிலீஷில் ஏற்கனவே இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் வேணும். இதே மாதிரி ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி மூணு நம்பருக்கு நாலு நம்பருக்குலாம் இந்த ஃப்ளோ சார்ட்டை போட்டு போட்டு பார்க்கணும். இன்டர்நெட்டில் போய் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் அப்படின்னு தேடி பார்த்து அதில் ஃப்ளோ சார்ட்டை நல்லா, இப்போ நான் வரைஞ்சிருக்கிறதுலாம் சும்மா வரைஞ்சிருக்கேன், அவங்க கொஞ்சம் ஷேப்லாம் கொடுத்து வரைஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக எந்தெந்த ஷேப் இருக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அப்படி கொடுத்து இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு பிக்சர், அந்த ப்ரோக்ராமில் என்ன வேணுங்கிற பிக்சர் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா ப்ரோக்ராமில் டைமே ஆகாது. கட 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 கடன் இதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாது. பண்ணிடலாமா? சரி, அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. நம்ம இஃப்பை விட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஸ்விட்ச் கேஸ், லூப்பிங், ஃபார் வைல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதை வேணால் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.